Audio Jungle. இந்த சவுக்கு சங்கர் என்பவர் தமிழ்நாட்டினுடைய அரசை பற்றியும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக, பொருளாதார ஆதாயம் தேடுவதற்காக இது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பேசி வருகிறார். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கூட சென்னை மாநகர ஆணையர் சங்கர் ஜிவால் அவர்கள் மீதும் ஏதோ ஒரு கட்டுமான தொழிலே ஊழல் செய்ததாக, அரசு கட்டுமானத்துறையில் ஊழல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொடர்பு இருப்பது போன்று அதிகாரம் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு நாங்கள் இந்த புகார் மனு இணைத்து ஒருமித்த கருத்தோடு செயல்பட்ட உடனுக்குடன் இது போன்ற நயவஞ்சகர்களை, இது போன்று அரசு மீது பொய்யான குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய இந்த சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் அழுத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த சவுக் சங்கர் பேசக்கூடிய தொடர்ந்து அரசு மீது வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு இணைத்து நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை அதிகாரி நாங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில், குறிப்பாக முதலமைச்சர் அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, 1000 கோடிகளை அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த பொய்யான குற்றச்சாட்டை எந்த விதமான ஆதாரம் வைத்திருக்கிறார், அதுவே அவர் கைது செய்வதற்கான முகாந்த போதும் என்று நாங்கள் நினைத்து அதையும் குறிப்பிட்டு வந்திருக்கிறோம். இல்லை, நாங்கள் தொடர்ந்து 13 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை உணர்வோடு கூட்டணியில் இருக்கிறோம். வளர்ந்தோறும் கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் பெரியதால வெளியில் தெரியாத காரணத்தினால் உங்களுக்கு இது போன்ற கேள்வி எழலாம். நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கான குரலை எழுப்பியிருக்கிறோம், சமூக நீதிக்கான குரலை எழுப்பி வருகிறோம். ஆகவே அதன் வாயிலாக நாங்கள் தோழமை உணர்வோடு நாங்கள் புகார் அளிக்க வந்திருக்கிறோம்.